12வது குடிமைப் பணிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அண்ணா மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சமுதாயம் மேம்பாடு அடைவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்வதற்குரிய ஒரு நல்ல விஷயமாக நிச்சயமாக இன்றைய தினம் அது இந்த கருத்தரங்கம் வந்து இன்றைக்கு மத்திய அரசினுடைய அந்த உத்தரவின்பில் அகில இந்திய ரீதியில் இன்றைக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தவறு. நான் வந்து இப்போ நேற்றைக்கு சொன்னேன், வந்து பொதுவாக வந்து இப்போ யாரையும் வந்து காப்பாற்றுவதற்கோ இல்லை வந்து யாரையும் வந்து ஒரு வந்து கொடுக்கின்ற நடவடிக்கை புகார் கொடுப்பதற்குரிய அந்த ஒரு நிலையில் வந்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்து உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசு இருக்கின்றது. எனவே யாரையும் காப்பாற்றுவதற்கு அரசு இல்லை. எனவே அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதுவாக இருந்தாலும் வந்து நம்முடைய வந்து ஒரு சட்டம் என்பது ஒரு முறை இருக்கின்றது. எனவே புகார் அளிக்க வேண்டும். அந்த புகாரின் அடிப்படையிலே வந்து புகாரில் வந்து எந்த விதமான வந்து கருத்து இருக்கின்றது, அதில் வந்து சட்டமீறல் இருக்கின்றதா, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக வந்து அந்த சட்ட மீறல் அதே போன்று தனி மனித உரிமைகள் அதே போன்று எல்லா வித உரிமை மீறல் எதுவும் மீறப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதன் மீது வந்து அந்த புகாரின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் இருக்கும். இது 10 வருஷமா நீங்க பேச மாட்டீங்க, பேச வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ மைக் கிடைக்கிறதுனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு எஸ்பி சேகர் சொல்லுங்க. அவர் வந்து இப்போ வந்து சரஸ்வதி சபதம் படம் நிச்சயமா வந்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சரஸ்வதி சபதம்ன்ற படத்தில் சிவாஜி கணேசன் ரோல் வந்து ஊமையாக வந்து அவர் பேசி அதன் பிறகு வந்து அவர் வந்து பெரிய புலவரானார் அந்த படத்தில். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகத்திற்கு ஒரு கேடாக தான் விளைஞ்சிட்ருக்காரு. சார், இப்போ நேற்றைய தினம் வந்து எஸ் சி சேகர் வீடு முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்ட பத்திரிகையாளர் மீது 5 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ் சி சேகர் மீது இதுவரைக்கும் எந்த விதமான வழக்கம் பதிவுபடவில்லை. 19ஆம் தேதி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு காரணம் இல்லை, அதுதான் வந்து இப்போ வந்து புகார் வந்து கொடுக்கும் பட்சத்தில் புகாரின் அந்த தன்மை, எனவே அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து புகாரில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது, எனவே அதன் அடிப்படையில் வந்து சட்டத்தில் என்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ நிச்சயமாக அந்த சட்ட வழிமுறைகளை கொண்டு அந்த நடவடிக்கைகள் இருக்கும். எனவே நேற்று தினம் பொறுத்தவரை வந்து ஒரு வன்முறை என்பது எதற்குமே வந்து தீர்வாகாது. எனவே அதை முதலில் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஜனநாயகத்திலே வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கருத்து சுதந்திரம் இருக்கலாம். எனவே வன்முறை வந்து அது யார் செஞ்சாலும் வந்து அது தவறு தான். அது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கன்சர்ன் ஸ்டேஷன்ல நீங்க வந்து கொடுத்து அதன் அடிப்படையில் அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து சாராம்சம் இருக்கா, அதை புகாரில் சொல்லப்பட்டபடி வந்து ஐபிசியில் வருதா சிஆர்பிசியில் வருதா, அதெல்லாம் பார்த்து தான் நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமாக ஒரு தனி மனித உரிமை மற்ற வந்து வேறு வகையான அளவிற்கு வந்து புகாரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து சட்டத்துக்கு வந்து புறம்பாக இருந்தால் நிச்சயமாக வந்து சட்டப்படி நடவடிக்கை என்பது தவிர்க்க முடியாத. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில் அந்த வரைபடம் வந்து இடம்பெற்றிருக்கிறதாகவும், வருகின்ற 27-28ஆம் தேதிகளில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை நடக்கக்கூடிய அந்த கருத்து கேட்பு போராட்டத்தை மீனவர்கள் புறக்கணிக்க போறதாகவும், தொடர்ந்து வந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய இப்போ கடற்கரை பொறுத்தவரை 1060 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை. எனவே நம்முடைய அந்த கடற்கரையில் வந்து எதுவாக இருந்தாலும் சரி மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வந்து அரசு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. இல்லை, அதில் முதல்ல நீங்கள் வந்து உறுதியாக வந்து நீங்கள் வந்து நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து ஒரு எந்த விதமான ஒரு மத்திய அரசோ இல்லை மற்ற வந்து ஒரு வேறு சில மத்திய அரசு அந்த அமைப்புகளோ இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் வந்து கொண்டு வரும்போது நிச்சயமாக வந்து அந்த வந்து
கருத்து ஆய்வு என்பது, கருத்து கலந்து உரையாடல் என்பது, கருத்து கேட்பு என்பது நிச்சயமாக நடக்கும். அது நம்முடைய மீனவர்களை கலந்து ஆலோசித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் நிச்சயமாக எந்த வரைவும் வந்து மாநில அரசு ஒப்புதல் அளிக்கும். திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து எதிர்கட்சிகள் உட்பட வலுவா வந்து பேசிட்டு வராங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய சர்ச்சைக்கு பிறகு ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கை தமிழகத்தில் முன்வச்சிருக்காங்க. இல்லையே, எதிர்கட்சிகளை பொறுத்தவரை வந்து நேற்றைக்கு ஒன்று, இன்றைக்கு ஒன்று, நாளை கொண்டு பேசுவார்கள். எனவே முன்னாடி கவர்னர் வேணான்னுவாங்க, கவர்னர் போய் பார்ப்பாங்க, திருப்பியும் கவர்னர் வேணான்னு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து கவர்னர் ஆளுநர் என்பது வந்து அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் வந்து உருவாக்கப்பட்ட பதவி, அந்த பதவி இருக்கும். எனவே ஒரு கவர்னர் வந்து அவர் வந்து மத்திய அரசு நியமனம் செய்கின்றது. எனவே இந்த கருத்தை வந்து மத்திய அரசு தான் வந்து அதில் வந்து அவர்கள் சொல்வதற்கு உண்மையா பொய்யா திரும்ப பெற வேண்டுமா இல்லையா என்பது குறித்தெல்லாம் வந்து மாநில அரசு வந்து இது எந்த விதமான அதிகாரம் இல்லை, முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசு. சைபர் சைக்கோன் நேற்று சொல்லியிருந்தீங்க, இந்த சூழ்நிலை பழமொழியை சுட்டிக்காட்டி எஸ்பி சேகர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்கிறேன், அவருக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். பொதுவாக வந்து தமிழ்நாட்டில வந்து முழுமை அளவிற்கு வந்து எல்லாவித தூசிகளும் தட்டப்பட்டு, எல்லாவித தூசிகளும் தட்டப்பட்டு நாங்கள் எல்லாம் வந்து இந்த பேசுகின்றவர்கள் எல்லாம் முழுமை அளவிற்கு வந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், அம்மாவுடைய அரசின் திட்டங்கள் காரணமாக அடையாளம் தெரியாமல் போனார்கள். ஏன்னா அடையாளம் தெரியாமல் போனவர்கள் தான் அந்த குப்பைகள். எனவே அந்த குப்பைகள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து குப்பைகள் என்று சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீலகிரி மாவட்டத்தில் வந்து அங்கிருந்து கர்நாடகத்திற்கு வந்து செல்லக்கூடிய, இந்த தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய நீரை வந்து தடுத்து ஒரு தடுப்பணைகள் கட்டி இப்போ கர்நாடகம் எப்படி நமக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாக்குறாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை மீண்டும் எழுப்பக்கூடாதுன்றதுக்காக தடுப்பணைகள் கட்ட போறதா ஒரு கருத்து வந்து நல்லது. நீலகிரி பகுதிகளில் சரி, தமிழக பொதுப்பணித்துறைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ரகசிய உத்தரவு போட்டிருக்காரு, இது மாதிரி வந்து ஏதாவது தண்ணி பாயுதா அப்படின்றத ஆலோசித்து அதுக்கு வந்து அறிக்கை அமைக்க சமர்ப்பிக்க சொல்லியிருந்ததா ஒரு. இல்லை, இப்போ வந்து காவிரி விஷயத்தை பொறுத்தவரை இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து நாம் வந்து சரியான வாதங்களை எடுத்து வைத்து மேலாண்மை வாரியம், அதே போல் காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு, இதெல்லாம் அமைத்தாகவே வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்ம வந்து அழுத்த திருத்தமான நம்முடைய வாதங்களை வைத்திருக்கோம். உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கின்ற நிலையில் வந்து இது போன்ற ஒரு வந்து ஒரு அணை கட்டுற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து விவாதிப்பது என்பது அது சரியாக இருக்காது. எனவே வந்து அப்படி இருந்தால் நிச்சயமாக வந்து அது குறித்து உங்களுக்கு வந்து தெரியாமல் போகாது. டெல்டா மாவட்ட விவசாயிகள், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள், நம்முடைய செயல்பாடுகள் பொதுவாகவே வந்து காவிரி நதிநீர் பொறுத்தவரை பெரிய வரலாறு எங்களுக்கு உண்டு. அதாவது வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் அம்மா அவர்கள் வந்து வெளியிட்டார்கள். அதே போன்று அழுத்தம் திருத்தமான வாதங்களை வைத்து முழுமையான அளவிற்கு வந்து நம்முடைய உரிமையின் நிலநாட்டுவதற்கேண்டிய அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போன்று உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து 16/2018 வழங்கிய நிலையிலே அந்த தீர்ப்பு வந்து 6 வார காலத்திற்குள் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வகையில் வந்து மத்திய அரசு நிறைவேற்றாத சூழ்நிலையில் வந்து நாம் வந்து மறுபடியும் வந்து கண்டனம் பெட்டிஷன் போட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் மத்திய அரசு கண்டனம் தெரிவித்தது. அதே போன்று பல்வேறு விஷயங்களெல்லாம் நாம் எந்த அளவுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் நலன், அதே போன்ற விவசாயிகள் நலன், டெல்டா மாவட்ட விவசாய நலன்லாம் நாம் பாதுகாத்தோம். அதே போன்று இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணம், 1974 இந்த ஒப்பந்தம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அன்றைக்கு இருந்த திமுக அரசாங்கம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா இதையெல்லாம் வந்து நாம் நாட்டு மக்களிடத்தில் நாம் வந்து காவிரிக்கு செய்த நன்மைகள், திமுக செய்த அந்த தீமைகள், எனவே இவற்றை வந்து நம் மக்கள் மத்தியிலே நாம் வந்து எடுத்து சொல்லியாக வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் வந்து அதை வந்து கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். சென்னையில் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்ததை நேரலையில் பார்த்தோம். இனி அடுத்த நிகழ்வை பார்க்கலாம்.
தாழ்த்தப்பட்டோருக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வலுவிழக்க செய்யும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை 9வது அட்டவணையில் சேர்த்திட வலியுறுத்தியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி, மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அதன் நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்து அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் பேசலாம். நெப்போலியன், தற்போது போராட்டம் எந்த அளவில் இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க நெப்போலியன். விக்னேஷ், எஸ்டிபிஐ, மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தற்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் ரயில் முற்றுகை போராட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்கொடுமை சட்டத்தில் கொண்டு வந்த அந்த திருத்தம், உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை உடனடியாக உச்சநீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும், அந்த சட்டத்தை ஏற்கனவே இருந்தது போல் அமல்படுத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு விதமாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். இன்று கிட்டத்தட்ட ஒரு 8 அமைப்புகள் ஒன்று கூடி சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். முன்னதாக அவர்கள் வரும் வழியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதாவது ரயில் நிலையத்திற்குள் உள்ளே வரக்கூடாது என்றும், அவர்கள் ரயில் மறியல் செய்வதோ இல்லை வந்து மக்களுக்கு இடையூறு செய்வதோ கூடாது என்று காவல்துறை சார்பாக அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி அவர்கள் தற்பொழுது இந்த ரயில் நிலையத்திற்கு உள்ளாக வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முழக்கமாக அவர்கள் இட்டு வருகிறார்கள். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அந்த சட்டத்தை 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து இங்கு இட்டு வருகிறார்கள். விக்னேஷ், நெப்போலியன், தற்போது போராட்டம் கட்டுக்குள்ள இருக்கா? ரயில் பயணிகளுக்கு ஏதேனும் இடையூறு இருக்கா? ரயில் நேரத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா? நெப்போலியன், இங்கு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் முன்னால் நிறுத்தக்கூடிய இந்த ரயிலானது பயணிகள் ஏறி நிற்கக்கூடிய ஒரு ரயில் அல்ல. இங்கு சென்ட்ரல் ரயில் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரயில் தான். ஆனால் இதை தாண்டியவர்கள் வேறேனும் ரயிலை மறிப்பார்களா, அல்லது வந்து போராட்டம் தீவிரமடையுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் முன்னதாகவே காவல்துறை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 200 அதிகமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே அனுமதிக்கவே கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதை தாண்டியவர்கள் இந்த போராட்டத்திற்கு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கவும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை உடனடியாக திரும்ப பெற்று ஏற்கனவே இருந்த வன்கொடுமை எதிராக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஏற்கனவே இருந்தது போல் அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகிறார்கள். நெப்போலியன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். இதேபோன்று கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டும் தொடர்ந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, தற்போது கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் எந்த அளவில் இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க குருசாமி. தற்போது இன்றைய தினம் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு 10 மேற்பட்ட அமைப்பினர் போராட்டம் நடத்தி தற்போது 200 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சூழலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் தனியாக ஒரு பிரிவினர் பிரிந்து கோவை ரயில் நிலையத்திற்குள்ளாக வந்து ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. சுமார் 50 மேற்பட்டோர் தனியாக வந்து இந்த ரயிலின் முன்பாக அமர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த SC ST சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. திடீரென 50 மேற்பட்டோர் ரயில் நிலையத்திற்குள்ளாக வந்து போராட்டம் நடத்தினார். காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் காவல் நிலைய வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த ரயில் நிலைய வளாகத்திற்கு முன்பாக ஏராளமான போலீசார் ஏற்கனவே போடப்பட்டிருந்தக்கூடிய சூழலில் போராட்டக்காரர்களில் பலர் ரயிலிருந்து கோவை வந்து ரயிலிருந்து இறங்கி இந்த மறியல் போராட்டத்தை துவங்கினர். இதனையடுத்து இந்த ரயிலானது வழக்கத்தோட 5 காலதாமதமாக கிளம்ப வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ரயிலின் முன்பாக அமர்ந்தும் ரயிலின் மீது ஏறியும் போராட்டத்தில் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர். கைது செய்ய அவர்கள் அழைத்து பொறுத்தவரை அடுத்தடுத்து நடைபெற்ற போராட்டங்கள் காரணமாக ரயில்வே வளாகத்தில் ஒரு பரவலமான சூழ்நிலை. தொடர்ந்து ஒரு 3/4 நேரத்துக்கும் மேலாக கோவை ரயில் நிலையத்தை சுற்றி ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் யாரேனும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க? சம்பவ இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் இருக்கிறார்கள். ரயில்வே காவல்துறையினர் மற்றும் கோவை மாநகர காவல்துறையினர் ஆகியோர் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனினும் வழக்கமாக ஒரு சில அமைப்புகள் போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் ஒரே இடத்தில் குவிந்து போராட்டம் நடத்திவிட்டு கைதாகிவிடுவார்கள். இன்று இன்றைய தினம் அதே போன்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக 2 இடங்களில் தனித்தனியாக பிரிந்து போராட்டமானது நடைபெற்றது. இதன் காரணமாக அந்த போராட்டக்காரர்களை கையாள்வதில் ஒரு சிக்கலானது காவல்துறையினருக்கு ஏற்பட்டது. ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த திட்டமிடலில்
காவல்துறை நகர் சற்று இன்றைய தினம் அந்த திட்டமிடலில் தோற்றுவிட்டனர் என்று சொல்லலாம். அந்த அது போன்று திட்டமிடல்கள் போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த காவல்துறையுடைய வியூகங்களை மீறி இந்த போராட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்திற்குள் போராட்டக்காரர்களை விடக்கூடாது என உயரதிகாரிகள் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியிருந்தனர். எனினும் அதையும் மீறி போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து இந்த போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இந்த எஸ்சி எஸ்டி எஸ்டி சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய திருத்தத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம். இந்த நோக்கத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக மத்திய அரசுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு செல்வதற்கு விதமாக இந்த போராட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே ரயிலின் முன்பாக ஏறி தங்களது எதிர்ப்பை மத்திய அரசுக்கு பதிவு செய்யும் விதமாக இந்த போராட்டமானது அழுத்தமாக நடைபெற்றிருக்கிறது. தேவா, எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தையும் கோவை ரயில் நிலையத்தையும் முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை கண்டித்து தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னையிலும் கோவையிலும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் பேசலாம். நெப்போலியன், தற்போது போராட்டம் சென்னையில் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நெப்போலியன். அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த வன்கொடுமை சட்டத்தில் இந்த திருத்தமான ஒன்றை உச்சநீதிமன்றமானது கொண்டு வந்திருக்கிறது. இந்த திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இந்த வன்கொடுமை சட்டமானது பல்வேறு தரப்பட்ட மக்களோட தாழ்த்தப்பட்ட மக்களால் பெரிய அளவில் போராட்டம் எல்லாம் நடத்தி இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தை நீர்த்து போகும் வகையில் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் இப்படி செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தி மே 17 இயக்கம், திராவிடர் விடுதலை கழகம் என்று கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான அமைப்புகள் இங்கு 1-2 இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். முன்னதாக காவல்துறை சார்பாக இங்கு மிகப்பெரிய அளவில் 200க்கும் அதிகமான போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். உள்ளே அவர்களை அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் வாதம் செய்தார்கள். ஆனால் அதை மீறி அவர்கள் உள்ளே சென்று சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணிகள் நின்று கொண்டிருந்த ஒரு ரயிலுக்கு அருகில் இருந்து அவர்கள் முழக்கமிட்டார்கள். அதாவது இந்த வன்கொடுமை சட்டத்தில் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் அவருடைய எதிர்ப்புகளை அவர்கள் அங்கு முழக்கமாக தெரிவித்து தற்பொழுது அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். காவல்துறை சார்பாக இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சென்னை சென்ட்ரல் இருந்து எமது செய்தியாளர் நெப்போலியனும் கோவையிலிருந்து எமது செய்தியாளர் குருசாமியும் தகவல்களை வழங்க கேட்டோம். உங்கள் இருவருக்கும் நன்றி. தமிழகம் வந்த பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிய போராட்டத்தின் போது அத்துமீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட மன்சூர் அலிகானை விடுவிக்க கோரி நடிகர் சிம்பு சென்னை காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்டத்தின் போது காவலர் மீது தாக்குதல் நடத்தியது ஏற்புடையதல்ல என்றார். மேலும் மன்சூர் அலிகான் செய்தது தவறு என்றால் அவரை போன்று பேசிய அனைவரையும் கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். மன்சூர் சார் வந்து அவரை வந்து டீடைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இது பண்ணல. அன்றைக்கி வந்து ஆஃப்டர் பீரியட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது. அட் த சேம் டைம் இப்போ வந்து பெயில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆன் வெனஸ்டே மோஸ்ட்லி அவர் மட்டும் இல்லாமல் மற்ற கூட இருக்கிற எல்லா பசங்களும் அவங்களும் வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து நான் சொன்னேன். எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. பை லா வந்து நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க.